ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு 2 weeks பிஃபோர், அதாவது 18th October வந்து ரோல்ஸ் ராய்ஸ் ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த நியூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி அவங்க நெக்ஸ்ட் லான்ச் பண்ண போகிற காரை பற்றி சொல்லியிருந்தாங்க. அந்த கார் தான் ரோல்ஸ் ராய்ஸோட ஸ்பெக்டர். இந்த ஸ்பெக்டர் காரை வந்து தி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அல்ட்ரா லக்ஸரி கார்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த ஸ்பெக்டர் காரோட டிசைன் வைஸ் பார்த்தோம்னா, 2-door கூப்பே டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா, கூப்பே டிசைனில் ஃபர்ஸ்ட் வெளியிடுற எலக்ட்ரிக் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டர் தான். ஸ்பெக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா டியூயல் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அண்ட் ஸ்பெக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா, அக்செலரேஷன் 0 to 100 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து 4.5 seconds இந்த கார் வந்து கவர் பண்ணுது. அண்ட் ஸ்பெக்டரோட டாப் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா 250 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸ்பெக்டரோட எலக்ட்ரிக் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 455 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பேட்டரியை ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணோம்னா 455 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம டிராவல் பண்ணலாமா. ஸ்பெக்டரோட டோட்டல் பவர் வந்து பாத்தீங்கன்னா 430 கிலோவாட்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டோட்டல் டார்க் வந்து பாத்தீங்கன்னா 900 Newton meter. நெக்ஸ்ட் ஸ்பெக்டரோட பேட்டரி வைஸ் பார்ப்போம். ஸ்பெக்டரோட பேட்டரி டைப் வந்து பாத்தீங்கன்னா லித்தியம் அயான்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா Type 2 சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்டர்ல சார்ஜிங் போர்ட் லொகேஷன் வந்து எந்த சைடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு ரியர்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ரைட் சைடு ரியரில் வந்து சார்ஜிங் போர்ட் லொக்கேட் ஆயிருக்கு. ஸ்பெக்டரோட பேட்டரி இருக்குல்ல, இந்த ஸ்பெக்டரோட பேட்டரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 10 hours 45 minutes வந்து ஆகுமா. நெக்ஸ்ட் ஸ்பெக்டரோட டைமென்ஷன்ஸ் அண்ட் வெயிட் வைஸ் பார்ப்போம். இந்த காரோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5453 mm தான் அதோட லென்த்து. அண்ட் வித்து வந்து பார்த்தீங்கன்னா 2080 mm தான் அதோட வித்து. ஸ்பெக்டர் காரோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1559 mm இதுதான் அதோட ஹைட்டு. இந்த காரோட வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3210 mm. இந்த காரோட டர்னிங் சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா 12.7 meters. அண்ட் பாடி டைப் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கூப்பே டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரோட செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எஃப் லக்ஸரி செக்மெண்ட் தான். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பெக்டர் வந்து மற்ற ரோல்ஸ் ராய்ஸோட V12 இன்ஜின் ஹார்ஸ் பவருக்கு ஈக்குவலா இந்த ஈவி இருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 389 ஹார்ஸ் பவருக்கு ஈக்குவல் பவரை இந்த ஈவி ப்ரொடியூஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பெக்டருக்கு வந்து இப்ப டெஸ்டிங் ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஸ்பெக்டர் வந்து எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 December தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த காரோட ஸ்டார்டிங் பிரைஸ் ரேஞ்ச் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $400,000, அதாவது 4-5 crore வரை ஆகும் இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கார் தான் வந்து பார்த்தீங்கன்னா தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் இவி அப்படின்னும், தி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அல்ட்ரா லக்ஸூரியஸ் எலக்ட்ரிக் கூப்பே டிசைன்டு கார் அப்படின்னும் பேர் வாங்கியிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் ஸ்பெக்டர் காரை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஆட்டோமோட்டிவ் ரிலேட்டட் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய், லவ் யூ ஆல்.